மகர ராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் கடன் முட்டையாக எந்தெந்த விஷயங்கள்? 16/7/2023 முதல் 31/7/2023 வரை அமையப் போகின்றது. இந்த தருணத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எப்படி மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்களுடைய அமைப்பு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் அர்த்தாஷ்டக ஸ்தானமாகிய 4 இடத்துல சஞ்சரிக்கின்றாருங்க. அவருடன் இணைந்து குருவும் சஞ்சரிக்கின்றார். இந்த 2 கிரகங்களிலும் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷம் குறைந்தாலும் குரு பகவானிடமிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பெரும்பாலும் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பல்வேறு விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் முதல் பெரிய அளவிற்கு காரிய தடைகள் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பும் சூழ்நிலையும் உருவாகியிருக்குதுங்க. அது மட்டுமல்லாது கேது 10 இடமாகிய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக பல அடிக்கடி சிரமங்களை கூடுதலாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாக இருக்கின்றது. கேது ஜீவன ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத காரிய தடைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. பல்வேறு விதமான சிரமத்தையும் தடைகளையும் அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றாருங்க. எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் 2 இடத்துல வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றாருங்க. அவர் 2 இடத்துல வக்ரகதியில் சஞ்சரிப்பது 7.5 சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்தாலும் ராசியினுடைய அதிபதியான சனி பகவானிடமிருந்து சற்று சிரமம் கூடுதலாக தான் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. ராசியுடைய அதிபதி உட்பட பல கிரகங்களுடைய அமைப்பு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது சூரியன் 7 இடத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க. சூரியன் 7 இடத்தில் சஞ்சரிப்பதால் சில சிரமங்கள் குறையும். அது மட்டுமல்லாது புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமும் உருவாகுங்க. அப்படி வாங்கும்போது தான் சில எதிர்பாராத சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஏனென்றால் உதாரணமாக ஒரு வீடு உங்களுக்கு நல்ல விலைக்கு வாங்குகிறீர்கள், சொந்தமாக வீடு வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி வாங்கிக் கொள்ளக்கூடிய வீட்டை முழுமையாக உங்களுடைய சேமிப்பில் இருந்து வாங்கினீர்கள் என்றால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதை விட சற்று சிரமம் குறைவாக இருப்பதில் 20-30% வீட்டின் முழு தொகையிலிருந்து 20-30% வரைக்கும் கடன் தொகையாக வாங்கலாம். கடன் தொகையாக வாங்கினாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அடைத்து விடலாம். ஏனென்றால் கடன் இல்லாத மனிதரை இந்த உலகத்தில் பார்ப்பது அரிதுங்க. அப்படிப்பட்டவர் தான் மிக சிறந்த மனிதர். நோய் நொடி இல்லாத வாழ்வும் கடன் இல்லாத வாழ்வும் தான் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் சொந்தமாக பொருட்கள் வாங்கும்போது இப்படி ஒரு 20-30% கடனாக வாங்கி வாங்கினால் சிரமம் இல்லை. ஆனால் 30%-50% கடனாக வாங்கி பொருட்களை வாங்கும்போது இந்த 50% முழு தொகையானது நிலுவைத் தொகையானது, அது மட்டுமல்லாது அதற்கு தேவையான வட்டி தொகையானது, இவை அனைத்தையுமே சேர்த்து அடைப்பதில் சற்று பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க. அது மட்டுமல்லாது அந்த கடனை அடைப்பதற்காக நீங்கள் வாங்கிய பொருட்களை விற்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொகையும் வட்டி தொகையும் அடைப்பதற்காக நீங்கள் வாங்கிய வீட்டையே விற்று அவற்றை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக காட்டுகின்றது. மகர ராசிக்காரர்கள் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாது நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலை நாளுக்கு நாள் விலை உயர்ந்தால் பரவாயில்லை, ஆனால் வாகனம் போன்றவற்றில் முதலீடு செய்யும் போது இவற்றின் விலை நாளுக்கு நாள் குறையுங்க. அப்படி குறைவதால் நீங்கள் சேமித்து வைத்து சேர்த்த செலவும் வீணாக போகிவிடும். அந்த செலவு தொகையுமே இந்த முதலீடுமே பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒன்றாக மாறிவிடுகின்றது. அதே போன்றுதான் தொழில்துறையிலும் வியாபாரத்துறையிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கிறது என்று அது போன்ற விஷயங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் செவ்வாயும் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சற்று கூடுதல் அலைச்சலையும் சிரமத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகின்றவர்கள் தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகின்றது. எனவே வீண் விரய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் அடங்காத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் இருக்கின்றது. எனவே இந்த தருணத்தில் வீண் விரய மருத்துவ செலவுகள் இந்த விஷயங்களில் அதீத கவனமும்
விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது. இல்லை என்றால் அந்த வீண் விரய மருத்துவ செலவுகளால் அதீத கடன் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுங்க. அதிலும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சலும் சிரமமும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எளிதாக முடிய வேண்டிய விஷயத்தை கூட சற்று கூடுதல் அலைச்சலையும் சிரமத்தையும் உத்தியோக ரீதியாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே அவற்றினுடைய தன்மையை அறிந்து அதற்கேற்றாற் போல செயல்படுங்கள். அது மட்டுமல்லாது 16ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கின்றார். அதற்கு பிறகு அவர் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகின்றார். எனவே சுக்கரன் பெரும்பாலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. பிற்பகுதியில் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்லதொரு பொருளாதார ரீதியாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படாத ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க. இருப்பினும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் 16/7/2023 முதல் 31/7/2023 வரை தேவைப்படுகின்றது. சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் மறந்திருப்பதால் எதிர்பாராத வீண் விரய செலவுகள் ஏற்படுங்க. அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாகவோ சொத்துக்களாகவோ மாற்றினாலும் பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தருணத்தில் பெரிதாக திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் நடத்த முடியாது. அவற்றில் பல்வேறு விதமான தடையும் சிரமத்தையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டி கிரக நிலைகள். எனவே இந்த தருணத்தில் சுக்கரனுடைய அமைப்பு காரணமாக கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கவில்லை என்றாலும் கூட கடன் இல்லை என்றாலே பெரிய அளவிற்கு தொல்லை இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். மேலும் சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் 7 மற்றும் 8 இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. 7ஆம் இடத்தில் அவரது பகை வீடான கடகராசியில் சஞ்சரிக்கின்றார். அதற்கு பிறகு 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணம் முழுவதுமே புதனுடைய அமைப்பு சாதகமாக இல்லை என்பதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு நிதர்சனமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகின்றது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதன் சாதகமாக இல்லாததால் உணர்ச்சி வசப்படுதல், தேவையில்லாமல் முன்கோபப்படுதல், எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்கு தெரியும் என்று தான் தோண்டித்தனமாக செய்து முடிவெடுத்தல் போன்றவை சில சிரமத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்க. எனவே மகர ராசிக்காரர்கள் புதனுடைய அமைப்பு காரணமாக குடும்பத்தில் மூத்தவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையை நிச்சயமாக கேளுங்கள். உங்களுடைய நலனை விரும்பக்கூடிய நபர்களிடமிருந்து நிச்சயமாக ஆலோசனை கேளுங்கள். அது நண்பர்களாகவோ தாய் தந்தையராகவோ உறவினர்களாகவோ என எவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏனென்றால் எல்லா உறவுகளிலும் இருப்பார்கள், எல்லா உறவுகளிலும் நண்பர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், நல்லவர்களும் இருப்பார்கள். எனவே எந்த தருணத்தில் நண்பர்களாக இருந்தாலும் தீய நண்பர்களும் இருப்பார்கள். எனவே உங்களுடைய வளர்ச்சிக்கு யார் உற்ற துணையாக இருக்கின்றார்களோ அவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். நல்ல பலன் கிடைக்கும். உணர்ச்சி வசப்பட்டு அறிவுபூர்வமாக முடிவெடுக்காமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுத்தால் சில சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குங்க. சந்தையினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் மற்றும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருங்கள். மற்றபடி சிரமம் இருக்கிறது என்பதுதான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் சூரியனை தவிர பெரும்பாலும் சாதகமற்ற கிரகநிலைகள் அமைப்பாகத்தான் உள்ளது. இந்த தருணத்தில் சற்று சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும்போது